Hi friends, good morning. So இன்னைக்கு vlog morning ல இருந்து சோ நேத்து சதீஷ் போய் இந்த சக்குலன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க மாடியில பால்கனி மேக்கோவர் வருது இல்ல சோ அதுக்கு வேண்டி சோ எனக்கு வந்து ஆக்சுவலி பர்சனலா சக்குலன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து வாங்கி அது எங்க வேணாலும் வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரிங்க தொடக்கூடாது சக்கிலோண்டோட லீஃபை வந்து எப்போவுமே தொடவே கூடாது ஏன்னா வந்து அது ரொம்ப டெலிக்கட்டாக இருக்கும் உடஞ்சிரும் இந்த சக்கிலோண்டில் ஆக்சுவலி பூ இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு அதே மாதிரி இதுவும் ஆக தள்ளிக்கும் லைட்டை மறைக்காது இந்த இதோட லீஃபை பாருங்கள் அதுக்கப்புறம் இதுவும் நல்ல சரி அதுக்கப்புறம் இது இதெல்லாம் எதுக்கு நாங்கள் இங்கே சக்கிலண்ட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து மாடியில் பால்கனி மேக் ஓவர் வருதில்ல அதுக்கு வேண்டி வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதுக்கு ஒரு ஒரு ஷெல்ஃப் வைக்க போகிறோம் அந்த ஷெல்ஃபில் தான் இதெல்லாம் டிஸ்பிளே வரும் ஸோ உங்களுக்கு தனியாக அந்த மேக் ஓவர் வீடியோ வரும் இன்றைக்கி நம்ம மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுக்கலாம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே பருப்பு இருக்குல்ல அது கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஸோ அரிசி பருப்பு இதில் வந்து எல்லா பருப்புமே இருக்குது பச்சை பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் ஒரு ஒரு கை போட்டு ஒரு கப்பு பச்சரிசியும் கூட போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை அரைச்சி அடை தோசை தான் சுட போகிறேன் ஓகே ஸோ இப்போ ரெடி பண்ணிடலாம் ஸோ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிட்டேன் ஸோ இது வந்து இந்த ஒமேகாவில் வாங்கின மிக்சிங் போல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி இந்த கலர் வந்து என்ன சொல்ல ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது ஸோ இப்போ இதை ஊற்றிடலாம் ஸோ செகண்ட் பேட்ச் அரைக்கும்போது நான் கொஞ்சம் வரமிளகா போட்டு அரைச்சிருக்கேன் ஸோ சில்லி போட்டுட்டேன் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் கலந்தவொன்னு காணிக்கிறேன் ஸோ நான் இந்த பேட்டரில் உப்பு போட்டுட்டேன் உப்பு கூடயே வந்து பெருங்காயத்தூள் மட்டும் போடப்போகிறேன் ஸோ இதில் வந்து நான் யூஸ்வலாக வந்து நான் அடை பேட்டர் பண்ணும்போது ஆனியன் பச்சை மிளகா எல்லாம் போடுவேன் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாட்டு வைக்க போகிறேன் ஏன்னா இந்த குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால அந்த வாயில் வெங்காயம் எல்லாம் தட்டுப்பட்டுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் இன்றைக்கி இந்த பிளெயின் அடையாட்டு தான் விட போகிறேன் ஆனால் எனக்கெல்லாம் வெங்காயம் நிறைய போட்டால் தான் பிடிக்கும் ஓகே இப்போ ஊற்றிடலாம் ஸோ இப்போ நான் இங்கே வந்து இது வந்து சுட்டுட்டே இருக்கேன் ஸோ எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஸோ ரெகுலர் தோசைக்கு வந்து இது வந்து ஹெல்த்தியும் கூட பாருங்க நம்ம நல்ல பெரிய தோசையாக காஸ்டைன் பேனில் ஊற்றிட்டு சுற்றிலும் நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் சுட்டிங்கன்னா நல்ல முறுமுறுன்னு சூப்பராக வரும் இது கூட கோகோனட் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி வெங்காய சட்னி மிளகா பொடி கூட இட்லி பொடி இருக்குல்ல அது கூட நல்லாயிருக்கும் ஓகே ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன் நின்று
நின்னுக்கொள்ள நின்னுக்கொள்ள சாத்துக்குடி சர்பத் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் பார்ப்போம் சூப்பராக இருக்கு ஜாலி தானே ஆமா இந்த ரெண்டு கப்பையும் வச்சேன்னு வையன் அந்த ஆரஞ்சு கலர் கப்பை தான் மகி எடுக்கும் பாத்தியா எடுக்க மாட்டா அவளுக்கு கப்பு அவள் எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கா மஹிக்கு கப்பு எது குடு அந்த கப்பு குடு இந்த ஜூஸ் கத்தியா அவள் அதுதான் குடிப்பா நல்லாக்கா அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லிடு மகா அப்பாக்கு தேங்க்யூ சொல்லிர் நல்லா இருக்க ஜூஸ் மொஹம் ஒரு திணுசா வச்சு ஓகே நல்லா இருக்கா ஸோ அங்கே பாருங்க ஒரு மைனா வந்திருக்கு மைனா இருந்து அந்த புல்லில் வந்து செதறி கிடைக்கக்கூடிய அந்த தெனை அது எல்லாத்தையும் சாப்பிடுது பாருங்க ஸோ இங்கே ஃபுல்லாக இப்போ அணில் தான் இந்த இடத்துல இப்போ மாட்டிட்டோம் அந்த தொங்க போடுறத ஏன்னா வந்து அணில் வந்து அங்கே தொங்க போடுறத சாப்பிடும்போது கீழே ஃபுல்லாக செதறி அந்த இடமே ரொம்ப இதாகிடுச்சு அதனால் இப்போ அந்த இடத்துல வந்து பூச்செடிங்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் சன்ஃப்ளவர்லாம் வளர்ந்துச்சுல அதை வச்சுட்டு இங்கே வந்து தொங்க போட்டேன் ஸோ இந்த டைல்ஸில் தான் விழும் அது தூத்துடலாம் இப்போ ரெண்டனும் வந்திருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல என்னது சாப்பிடுதுன்னு தெரில ஏதோ பூச்சி மாதிரி இருக்குது மேபி அதில் இருக்கக்கூடிய பூச்சி அதெல்லாம் சாப்பிடுதா இருக்கும் ஸோ இந்த ஃப்ளவரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் வெஜிடபிள் கார்டனுக்குள்ளே வரும்போது இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சில்லி இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் சில்லி ஸோ இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு இங்கேயும் நிறைய காய் வந்திருக்கு அதே மாதிரி இந்த பர்பிள் சில்லியை பாருங்க இதுவும் சூப்பராக வந்திருக்கு ஜுக்கினி பிளான்ட் தான் தாறு மாறாக வளர்ந்துட்டுருக்கு டக்குன்னு வளர்ந்துருச்சுமா இது ஜுக்கினி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து புளியோதரை தான் இன்றைக்கி அதனால் ரைஸ் குக் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி புளி பேஸ்ட் போட்டு நேற்று வந்து புளி பேஸ்ட் இருக்குல்ல அதை தான் மிக்ஸ் பண்ணி இது பண்ண போகிறோம் சதீஷுக்கு வந்து இன்றைக்கி வாட் சதீஷ் ஷீட்ஸ் இன் அ டேன்னு ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறேன் ஸோ அதில் வந்து சதீஷோட பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த டயட் இதை ஷேர் பண்ணுங்கன்னு ஸோ நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து சதீஷோட டயட் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு டின்னருக்கெல்லாம் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு சாம்பிள் பிளான் மாதிரி காணிக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து அவங்க இன்றைக்கி வந்து சிக்கன் ஸ்டர் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் அதனால் இதுவும் காலிஃப்ளவர் ரைஸ்ன்னு அதாவது ரைஸ் இல்லாமல் காலிஃப்ளவரை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ரைஸ் டெக்ஸ்சரில் காலிஃப்ளவர் அது ரொம்ப பாப்புலரான ஹெல்தியான ஒரு லோ கார்ப் ஆப்ஷன் ரைஸுக்கு ஸோ அதை தான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்துடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்படியே நான் வ்ளாக் இன்றைக்கி வந்து ஒரு பேக்கிங் ரெசிபி இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுவேன் நான் ஸோ நேற்று வந்து க்ரம்பிள் ஸ்ட்ரியூசல் கேக்குன்னு ஒன்று பண்ணேன் காஃபி கேக்குன்னு அது வந்து இப்போ வந்துடும் அதை செக் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து இருந்து ஹாய் செல்மஹி இப்போ நாங்கள் இருந்து ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு இந்த பாக்ஸ் எடுத்தோம் இது வந்து ஃப்ரூட் மேக்னெட் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ ஃபஸ்ட்டே பண்ணிடலான்னு பார்த்தேன் இதில் வந்து ஒரு பேக்கெட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொடுக்குறாங்க நான் எப்போவோ வாங்கினது இது என்றைக்கோ வாங்கி வச்சது அதை இப்போ தான் எடுக்கிறோம் இந்த இதில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு மோல்டு கொடுத்துருக்காங்க இந்த மோல்டில் ஊற்றிட்டு அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணுமா அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் அடித்து இதில் வந்து மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பின்னாடி ஒட்டினோம்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் கிடைக்கும் இன்னும் இருக்குல்ல ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டிக்கலாம் நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே
இப்போ வந்து நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் mix பண்ணிட்டு அத mix பண்றது pour பண்றது எல்லாமே வந்து நம்ம பண்ணா தான் சரி வரும் கிட்ஸ் வந்து பெயிண்டிங் கொடுத்துக்கோ ரெண்டு பிரஷ் ரெண்டு பிரஷ் நான் தான் இத வச்சேன் அப்படியே குடு பிரஷ் இல்லைன்னு நினைச்சேன் பாருங்க நான் ஃபுல்லா வந்து ஒரு இது மாதிரி கலந்துட்டேன் இப்போ இத வந்து இந்த மோல்ட்ல வந்து ஊத்த போறேன் ஊத்து ஊத்து வேறதா மோல்ட் இருக்கா மகா இதல கொஞ்சம் ಜಾஸ்தியா தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஏதாவது மோல்ட் இருந்தா எடுத்துக்கோ சோ இப்போ இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து இது ஊத்தி வச்சிருக்கேன் சூடா ஆமா அது ஹார்ட் ஆயிட்டே இருக்கு இது ஹார்ட் ஆனேனே இனிமேல் பெயிண்ட் அடிக்கணும் அதுக்கு பெயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நிஷா நானே ஆமா கிளி வாசது போறா எப்படி கத்துல நோக்கா இந்த சீர்லாம் எப்போ எப்படி படிச்சது எனக்கே தெரியாது முதல்ல அந்த சைடுல எங்க வீட்டுக்கு இந்த சைடு மரம் உண்டு அப்ப பக்கத்துல நிறைய கிளி உண்டு அப்ப அப்ப முதல்ல இந்த மாதிரி கத்துவேன் அதுக்கு அப்புறம் தான் மெதுவா அதே மாதிரி கத்துனானு நினைச்சு இந்த மாதிரி வந்துச்சு சூப்பர் செம்ம டாலன்ட் உனக்கு சமையல் பண்ணலாமா அவ கூட்டி போறது பாருங்க महा कुटीटे இருத்தோடி சீவாதடா இல்ல அம்மா குளிச்சு ஜட கட்டி விடு ரெசிபி அதாவது ஒரு வெனிலா கேக் அதுக்கு மேல வந்து டாப்பிங் வந்து ஒரு கிரஞ்சியான
என்ன கேக்கு? வெனிலா கேக். சோ அதுக்கு மேல வந்து நம்ம பட்டர், sugar எல்லாம் வச்சு ஒரு டாப்பிங் போட்டு பேக் பண்ணோம். இது அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரூசல். சோ கேக் சாஃப்ட்டா இருக்கும், டாப்பிங் வந்து கிரஞ்சியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து காபி கேக்னு சொல்வாங்க. ஏன்னா வந்து காபி फ्लेவர் கிடையாது. பட் இந்த கேக் வந்து காபி இல்லனா டீ கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சோ இப்ப பண்ணிடலாம். பண்ணிரோமா? ஆமா. என்னமா இல்லையே பண்ணுமா? ஓகே சோ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரூசல் பண்ணிரோம். இந்த பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து 1/2 கப் மைதா மாவு. ஓகே அதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரவுன் sugar. பிரவுன் sugar சல்லு. அதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாதா sugar. இது வந்து டாப்பிங்க்கு, இது டாப்பிங்ல வரக்கூடியது. அடுத்து சின்னமன் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சின்னமன் பவுடர். கொஞ்சோண்டு உப்பு. சோ ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்தறேன். சோ இத நல்லா mix பண்ணிருங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் போல பட்டர் வந்து உருக்கி வச்சிருக்கேன். அந்த உருக்குன பட்டரை வந்து ஊத்திர போறேன். சோ இத வந்து ஒரு கிரம்பிளியாட்டு நல்ல இந்த பிறுபிறுபிறுன்னு ஒரு இது மாதிரி டோலாம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு டாப்பிங் மாதிரி mix பண்ணி வச்சிர போறோம். எப்படி இருக்கும்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. கிரம்பிளியா இருக்கும். இதுதான் ஸ்ட்ரூசல் டாப்பிங். சோ இத வந்து நம்ம கேக்குக்கு மேல போட்டு பேக் பண்ணும்போது இந்த டாப்பிங் வந்து உங்களுக்கு கிரஞ்சி ஆகுமா? அப்ப வந்து கேக் வந்து செம்மையா இருக்கும். சேர்த்து சாப்பிடும்போது இங்க பாருங்க இந்த டெக்ஸ்சர்ல இருக்கணும். இதுதான் ஸ்ட்ரூசல் டாப்பிங். சோ இப்போ இந்த டாப்பிங்கை ஓரத்துல வச்சிருவோம், கேக் பண்ணிடலாம். சோ இப்போ வந்து கேக் பேட்டர் பண்ண போறோம். மஹி குட்டி வந்தாச்சு. மஹி ஹாய் சொல்லுமா. என்ன பண்ண போறோம் நம்ம? கேக். ஃபர்ஸ்ட் வந்து 100 கிராம் பட்டர், சாஃப்ட் பட்டர் வந்து ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. 100 கிராம் பட்டர். அம்மா ஒன்னொன்னா போடுவேன், நீ மிக்ஸ் பண்ணு சரியா? இந்த பட்டர்ல வந்து 1/2 கப் sugar ஆட் பண்ண போறோம். 1/2 கப் sugar. வெனிலா எசன்ஸ் கொஞ்சம், 1 டீஸ்பூன். சோ இத வந்து நல்லா mix பண்ண போறோம். அந்த மூணுத்தையும் mix பண்ணியாச்சா? மஹி குட்டி கோக்கோல இருந்து ஒரு எக் எடு, கோலில இருந்து ஒரு எக் எடு. மெல்ல எடு பாப்போம். மெல்ல மெல்ல மெல்ல. ஓகே அம்மாக்கு ஒரு எக் எடுத்தா. சே கோக்கோ வச்சிருமா? ஓகே இங்க பாருங்க நல்ல பட்டர், sugar, vanilla எல்லாத்தையும் நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு எக் உடைச்சு விட போறோம். சோ எக் விட்டு mix பண்ணிருங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பட்டர், sugar எல்லாத்தையும் நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நில்லுமா நில்லாம போட்டதுக்கு அப்புறம் mix பண்ணு. பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன். ஓகே அதுக்கு அப்புறம் உப்பு வந்து 1 பிஞ்ச் உப்பு mix பண்ணுடா. நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 1 கப் மைதா மாவு வச்சிருக்கேன், அத போட்டுறலாம். நில்லுடா நில்லுடா நில்லுடா. சோ மைதா மாவு போட்டதுக்கு அப்புறம் 1/2 கப் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லைட்டா இது பண்ணிட்டு 1/2 கப் பால், பால் அதுக்கு அப்புறம் 1/2 கப் தயிர். செனி வந்து இத மெல்ல ஃபோல் பண்ண போறோம். சோ நான் உங்களுக்கு எப்பவும் சொல்லியிருக்கேன்ல, மைதா மாவு போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப
இதாட்டு ஃபோல்ட் பண்ணக்கூடாது ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க எனக்கு கேக் வந்து ஹார்டாக இருக்குதுன்னு கேட்பீங்க அதுக்கு மெயின் காரணம் வந்து நீங்கள் மைதா மாவு போட்டுட்டு ஓவராக மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அதனால கேக் வந்து டென்ஸாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம பேனில் மாற்றிடலாம் மகி என்ன பண்ண எடு மகி குட்டி எனக்கு ஃபோட்டோ எடுக்கத பாருங்க எப்படி ஃபோட்டோ எடுப்பாரா சூப்பர் ஸ்கொயர் கேக் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம கேக்கை வந்து ஊற்றிடலாம் மகி உனக்கு கேக் பிடிக்குமா அது போடாது அது இப்போ வேண்டாம் சரியா ஸோ இங்கே பாருங்க கேக் வந்து நம்ம ஊற்றியாச்சு ஸோ இப்போ வந்து இந்த டாப்பிங் வச்சுருக்கோம்ல இதை நம்ம மேலே போடுவோமா மேலே ஃபுல்லாக தூவிடுங்க கையில் வச்சு போட அம்மாவோட இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டும் நீ போடாது நல்ல எல்லா இடமும் போடு சரியா என்ன பண்ணுற இதில் பாருங்க உங்களுக்கு வந்து சில கிரம்பிள்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும் அதாவது பெருசு பெருசாக இருக்கும் சிலது வந்து ஃபைனாக இருக்கும் அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டெக்ஸ்சர் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து இதை வந்து அவனில் 180 degrees Celsius அவனில் வச்சு 30-35 minutes பேக் பண்ணி எடுக்க போகிறேன் ஓகே ஆ மகி என்ன பண்ண போகிற ஆ ஸோ பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மகி குட்டி ஹெல்ப் ஓடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு யார் க்ளீன் பண்ணா மகி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா தேங்க்யூ மகி குட்டி ஓகே ஸோ இங்கே பாருங்கள் அவனில் வந்து கேக் பேக் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த கேரட் பிரெட் ரெசிபி தான் இப்போ பார்ப்பீங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த காஃபி கேக் ரெசிபி வந்து பிளாகில் வரும் இன்றைக்கே ஆக்சுவலி ரெண்டு கேக்குமே பண்ணிட்டேன் ஸோ உங்கள் அந்த ரெசிபி வந்து செமையான ரெசிபி நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து காஃபி கேக் பண்ணோம்ல அது வந்து சூப்பராக பேக் ஆகி கூல் ஆகிடுச்சு இது வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மி டைம் தான் எடுத்துச்சு 25 minutes போல் தான் எடுத்துச்சு ஏன்னா வந்து நான் ஊற்றி வச்ச பேன் வந்து பெருசு நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா டைம் ஆகும் அதனால் எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருங்க நான் ஒரு அவன் டைம் சொல்லுவேன் ஆனால் உங்கள் அவன் வந்து வேறு மாதிரி ஹீட் ஆகலாம் அதோடய ஹீட்டை பொறுத்து தான் கேக் வந்து குக் ஆகிறது ஸோ அதனால் ஒவ்வொரு அவனும் வேரி ஆகும் ஸோ இப்போ இதை வந்து அன்மோல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள்
இப்போ கட் பண்ணிரலாம் சோ கட் பண்ணும்போதே தெரியுது இந்த கேக் வந்து எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு இங்க பாருங்க சோ பேஸ்ல ஒரு மாய்ஸ்டான வெனிலா கேக் டாப் வந்து பட்டரி கிரஞ்சியா அவ்ளோ அந்த sugar rat sugarலாம் crispy ஆகி அவ்ளோ சூப்பரா இருக்கும் இத ஒரு கப் காபி கூட இல்லனா ஒரு கப் டீ கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே சோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இங்க பாருங்க சோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரூசல் காபி கேக் எனக்கு எப்பவுமே எட்ஜ் பீஸ் தான் பிடிக்கும் ஏன்னா அது வந்து லைட்டா கிறிஸ்பியா இருக்கும் அதனால சோ சென்டர்ல உள்ளது காணிக்கிறேன் பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் சோ ட்ரை பண்ணி பாருங்க அகைன் இந்த ரெசிபியோட ரிட்டன் இது வந்து கீழ கமெண்ட்ல பாருங்க நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி விலாக் வந்து இதோடி ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ இதோடி முடிக்கலான் இருக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் உள்ள தோசை தான் அதனால் பெருசாக எதுவும் இல்லை ஸோ இதோடி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ இதோடி இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்